ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி என்னவா இருந்துச்சு சைனா. அன்பு மக்களுக்கு பணிவான வணக்கங்கள். இன்னைக்கு தேதி 26 மார்ச் 2020. இன்னைக்கு நம்ம இருக்கக்கூடிய இந்த சூழல் வந்து மக்களால் உருவாக்கப்பட்டதா, அதாவது மனிதர்களால் உருவாக்கப்பட்டதா, இல்லை மனிதர்களாக இருக்கக்கூடிய ஒரு சமூகம் தன்னை உயர் சமூகம் என்று சொல்லி கொண்டிருக்கக்கூடிய அந்த மக்கள் உருவாக்கினதா, இல்லை இது இயற்கையின் பேரால் நடக்கக்கூடிய ஒரு விஷயமா அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட கேள்விகள் நமக்குள்ளே இருந்தாலும், இன்றைக்கி நம்ம எப்படிப்பட்ட ஒரு சூழலில் இருக்கோம் அப்படின்றத வந்து நினச்சி பார்க்கும்போது ரொம்ப பதட்டமாக இருக்குது, ரொம்ப பயமாக இருக்குது. இதுலேருந்து நம்ம தப்பிச்சிருவோமா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய கேள்வி நம்ம எல்லாரோடைய முன்னாடியும் இருக்குது. இந்த மாதிரியான ஒரு சூழலில் ரிவ்யூஸ் போடுறதா அப்படின்ற ஒரு சிந்தனையில் இருந்தேன், ரொம்ப குழப்பத்தில் இருந்தேன். மக்கள் வந்து பார்ப்பாங்க, ஏன்னா வேலை இல்லை அப்படிங்கும்போது வீடியோஸ் பார்ப்பாங்க, எல்லாமே ஓடும். இருந்தாலும் இந்த மாதிரியான நேரத்தில் மக்களுக்கு எதை கொண்டு போய் சேர்த்தா தெளிவாக இருக்கும் அப்படின்றத பற்றி ரொம்ப யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். நிறையா கான்ஸ்பைரசிஸை பற்றி நான் படிச்சிருக்கேன், நிறையா விஷயங்கள் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதெல்லாம் நம்ம இந்த வீடியோவில் பதிவு பண்ண போகிறோம்னா இல்லை, ஸோ அதெல்லாம் நம்மளுக்கு இப்போ தேவையில்லை. அதாவது மனிதர்கள் வந்து எல்லாத்தையுமே வந்து அசியூம் பண்ணிட்டாங்க. ஸோ ஒரு விஷயம் நடக்க போகுது அப்படின்னா அதை முன்னாடியே அதை அசியூம் பண்ணிடுறாங்க, ஓகே இது இப்படி தான் நடக்கும் போல் அப்படின்ற மாதிரியான ஒரு புரிதலில் நம்ம மக்கள் எல்லாருமே இருக்காங்க, இருந்திருக்காங்க. இருந்திருக்காங்கன்னு சொல்ல வரது எதை வச்சு அப்படின்னா, ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தாக்கா பல ரிலீஜன் வந்து இதை பற்றி பேசியிருக்கு, உலகம் இப்படி கூட அழிய வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்கு. 1800 வந்த பிளேக்ஸ், ஃப்ரெஞ்ச் பிளேக், ஸ்பானிஷ் ஃப்ளூ, இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து வரலாறில் வந்து கணிச்சுக்கிட்டே தான் வந்திருக்காங்க. ஒருவேளை இந்த மாதிரி ஒரு ஃப்ளூ வந்தால் அதை எப்படி நம்ம பார்ப்போம், அதை எப்படி நம்ம எதிர்கொள்வோம், மக்கள் எப்படிப்பட்ட ஒரு சம்பவத்தில் வந்து சிக்கி தவிப்பாங்க அப்படிங்கிறத பற்றி ஏகப்பட்ட விஷயங்களை யோசிச்சு படமாக்கியிருக்காங்க அந்த மாதிரியான படங்கள். ஸோ இப்போ நான் சொல்லிட்டு இருந்த இந்த விஷயங்களில் முதல்ல வச்சிருக்க படம் 2011 வந்து கான்டேஜியன். ஸோ இந்த படம் வந்து ஆங்கிலத்தில் ஹாலிவுட்டில் எடுக்கப்பட்ட ஒரு படம், ரொம்ப பெரிய அளவுக்கு வந்து மக்களை போய் சேரலை. இருந்தாலும் இப்போ இருக்கக்கூடிய இந்த சூழலில் ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப கரெக்டான நேரத்தில் இந்த படத்தை நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு தான் நினைக்கிறேன். இந்த படத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா சொல்கிறேன், ஸோ யூடியூப்பில் இந்த படம் ஓப்பனாக இருக்குது, நீங்கள் தயவு செஞ்சு இந்த படத்தை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். எதனால் அப்படின்னா, இப்போ நம்ம வந்து வீட்டுக்குள்ளே இருக்கோம், ஹவுஸ் அரெஸ்ட் ஆகிட்டோம். ஸோ நம்மளுடைய ஃப்ரீடம் எதுவுமே இல்லை, எல்லாமே இப்போ கவர்மெண்ட் கையில் இருக்குது, கவர்மெண்ட்டோட கண்ட்ரோலில் நம்ம இருக்கோம். அப்படிப்பட்ட ஒரு சூழலில் நம்ம இப்போ இருக்கோம். ஒருவேளை இதை வந்து நம்ம இப்படி இல்லை, நம்ம இந்த மாதிரி வீட்டுக்குள்ளே இல்லை, நம்ம வெளியே சுற்ற ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா அது எப்படிப்பட்டதாக மாற வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத இந்த படத்தில் வந்து நீங்கள் பார்க்கலாம். இதற்கு தொடர்ச்சியாக ஃப்ளூ அப்படின்னு சொல்லிட்டு கொரியன் ஃபிலிம் 2013 வந்த படம். இந்த படத்தை பற்றி நம்ம சேனலில் இதுக்கு முன்னாடி நம்ம ரிவ்யூ பண்ணியிருக்கோம், ரொம்ப நாள் முன்னாடியே பண்ணியிருக்கோம். ரொம்ப பயங்கரமான ஒரு விஷுவல் பண்ணியிருப்பாங்க, ஏன்னா ஒரு ஹோல் சிட்டியை மாஸ்க் போட்டு அப்படி மொத்தமாக நிப்பாட்டுறது வந்து சாதாரணமான ஒரு விஷயம் இல்லை. ரொம்ப அழகாக இருக்கும் இந்த படம், ரொம்ப பயமாக இருக்கும். இப்போ இந்த படத்தை பார்த்தா நம்மளுக்கு கண்டிப்பாக பயமாக இருக்கும். தயவு செஞ்சு ஜாம்பீஸ் அந்த டைப்லலாம் எதுவும் படம் பார்த்துறாதீங்க. இப்போ இருக்கக்கூடிய இந்த சூழல் வந்து ஜாம்பி டைப் கிடையாது, இது வந்து அந்த மாதிரி ஒன்றுமே செய்ய முடியாது, மிருகமாக மாறுவோம் அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது, அப்படிலாம் யாரும் பயப்பட வேணாம். இது வந்து முழுக்க முழுக்க ஒரு சின்ன தொற்று வியாதி, இது வந்து கூடிய சீக்கிரம் நல்லபடியாக சரியாயிரும், முக்கியமாக தமிழ்நாட்டில் இது பெருசாக பரவாது அப்படின்ற ஒரு நம்பிக்கையை நம்ம எல்லாருமே வைப்போம். இதனால் அப்படின்னா பல காரணங்கள் இருக்குது, ஸோ அதை பற்றி நீங்கள் ரிசர்ச் பண்ணி பாருங்கள், நானே எல்லாம் சொல்லிட்டேன், நல்லா இருக்காது. பேண்டமிக் அப்படின்னு சொல்லிட்டு 2016 வந்த ஒரு டாக்குமெண்ட்ரி. இந்த டாக்குமெண்ட்ரி ஃபிலிமில் வந்து என்னென்னலாம் விஷயங்கள், ஸ்வைன் ஃப்ளூ, எபுலா, ஸோ அந்த நேரத்தில் வந்த தொடர்ச்சியாக வந்த ஒரு 3 ஃப்ளூஸை பற்றி ரொம்ப அழகாக வந்து டீட்டெயில் பண்ணியிருக்காங்க. முக்கியமாக வந்து ஸ்வைன் ஃப்ளூவை வந்து கண்ட்ரோல் பண்ண பல கஷ்டமான சீக்வன்சஸ் எல்லாத்தையும், அதாவது டாக்டர்ஸ் அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க, பப்ளிக் அதுக்கு எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்க, இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் நிறையா ஷார்ட்ஸ் வந்து ராஜஸ்தானில் எடுத்திருக்காங்க. அந்த நேரத்தில் ஆன் ஸ்பாட்டில் போயிட்டு இதை வந்து டாக்குமெண்ட்ரியாக பண்ணியிருக்காங்க. இதை பார்க்கும்போது கொரோனா தான் போல இருக்குது, கொரோனாவை தான் ட்ரீட் பண்ணுறாங்க போல இருக்குது, அதை தான் டாக்குமெண்ட்ரி பண்ணுறாங்க போல அப்படி நான் இதை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் தான் இல்லை இல்லை ஓகே இது வந்து ஸ்வைன் ஃப்ளூ, இது ரொம்ப பழசு, ஓகே அதை எடுத்திருக்காங்க, ரொம்ப அழகாக எடுத்திருப்பாங்க. இதை வந்து ஏன் இப்போ பார்க்கணும் அப்படின்னா, டாக்டர்ஸ் வந்து எப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை ஃபேஸ் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு விஷயம். ரெண்டாவது, நம்ம ஆஸ் அ பப்ளிக்காக டாக்டர்ஸ்க்கும் சரி,
போலீஸ்க்கும் சரி மற்ற சர்வீசஸில் இருக்கக்கூடிய மக்களை எந்த அளவுக்கு சப்போர்ட்டிவாக நம்ம வந்து அவங்கக்கிட்ட இருக்கணும், பிஹேவ் பண்ணிக்கணும் அப்படின்றத பற்றி நம்ம கற்றுக்க வேண்டிய ஒரு விஷயம் இந்த படத்தில் ரொம்ப ரொம்ப அழகாக காமிச்சிருக்காங்க. இது வந்து நம்ம எல்லாருமே கற்றுக்க வேண்டிய ஒரு விஷயம். மோடி நம்மளுக்கு பிடிக்காது, மோடி வந்து வைய கூட நம்ம ஆட்கள் ரெடியாக இருக்கு. ஆனால் இப்படிப்பட்ட ஒரு சூழலில், உலக நாடுகளே சம்பித்து நிற்கக்கூடிய இந்த ஒரு சூழலில், மோடி அவர்கள் பல பேருடைய ஆலோசனைக்கு இணங்க இந்த முடிவை எடுத்திருக்காப்புல. ஸோ இந்த முடிவு வந்து அவருடைய முடிவு கிடையாது, ஆலோசனை பண்ண நபர்கள் உண்மையிலே சொல்கிற ரொம்ப அறிவார்ந்த நபர்களாக தான் இருக்கணும். இதை இப்போவும் இவங்க நிறுத்தாமல், இந்த 21 நாள் இவங்க நிறுத்தாமல் விட்டுருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்தியாவில் மிகப்பெரிய அளவில் மக்கள் இறந்துருப்பாங்க. நல்லபடியாக இந்த 21 நாள்னு சொல்லி இப்போதைக்கு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த 21 நாளுக்குள்ளே எல்லாம் சரியாயிருமா அப்படின்னா ஆகாது, கண்டிப்பாக ஆகாது, அது தொடரும். ஸோ தயவு செஞ்சு எல்லாமே சரியாயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட்லேருந்து ஆர்டர் வந்ததுக்கப்புறமும் தயவு செஞ்சு ஒரு வாரத்துக்காவது வீட்டில் இருங்க, அப்படிப்பட்ட சூழலில் தான் நம்ம இருக்கோம். ஃபைனலி, கொரோனா வைரஸ் அப்படின்னு ஒரு டாக்குமெண்ட்ரி ரொம்ப சமீபத்தில் ஒரு 4 நாள் முன்னாடி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து யூடியூப்பில் அவைலபிலிட்டியாக இருக்குது. இதை என்ன காமிச்சிருக்காங்க அப்படின்னா, வாகூன் நகரத்தில் என்ன நடந்துச்சு, வாகூன் நகரத்தில் எப்படி வந்து நம்ம இப்போ இருக்கக்கூடிய ஒரு சூழல், 144 இங்கே எப்படி இருக்கோ அந்த மாதிரி அங்கே வந்து நோபடி கோஸ் டு த சிட்டி அப்படி ஆயிடுச்சு. ஸோ அந்த சிட்டியை வந்து தள்ளி வச்சிட்டாங்க, அப்படிப்பட்ட ஒரு சூழல் உருவாச்சு. அந்த ஒரு சிட்டியை மட்டும் மையமாக வச்சு அங்கே நடந்த விஷயங்கள், இந்த கொரோனா அப்படின்ற இந்த வைரஸ் என்ன அப்படின்ற பல டீட்டெயில்ஸை வந்து ரொம்ப அழகாக 18 லாங்குவேஜில் அதை வந்து பண்ணி இப்போ ரெண்டு நாள் மூணு நாள் முன்னாடி ரிலீஸ் பண்ணாங்க. ஒரு 45 மினிட்ஸ் தான், நிறையா ஃபோட்டோ கிளிப்ஸ் இருக்குது. ஆனால் அதில் பேசியிருக்கக்கூடிய டாக்டர்ஸ் வந்து சிங்கப்பூரில் பெரிய பெரிய ரிசர்ச் பண்ணக்கூடிய டாக்டர்ஸ், சில இன்டர்வியூஸ் உள்ள வருது. ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி என்னவா இருந்துச்சு சைனா அப்படின்றத வந்து டாக்குமெண்ட்ரியாக இப்போ எடுத்திருக்காங்க. ஒருவேளை நம்ம கவர்மெண்ட்டை வந்து மதிக்காமல் தெரிஞ்சோம், நல்லா நியூஸில் நிறையா பார்க்குறேன், அசால்ட்டாக போயிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க, மார்க்கெட்டுக்கு போயிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு சூழலில் நம்ம இந்த மாதிரி செஞ்சுக்கிட்டே தெரிஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பாக டெத் ரேட் வில் பி இன்க்ரீஸ்ட். ஸோ வந்து நம்ம தான் அதை வந்து உருவாக்குவோம், அப்படிப்பட்ட சூழலை நம்ம தான் உருவாக்க போகிறோம். தயவு செஞ்சு வீட்டை விட்டு யாரும் வெளியே வராதிங்க. நான் கிட்டத்தட்ட ஒரு மாதமாக நான் வந்து வீடியோஸ் எதுவுமே போடல, ரொம்ப ஒரு அழுத்தத்தில் இருந்தேன். மக்கள்கிட்ட எல்லாத்துக்கிட்டையுமே இதை பற்றி பேசிக்கிட்டு இருந்தேன். அதாவது ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் பப்ளிக்காக கவர்மெண்ட் சொல்கிறதுக்கு முன்னாடி நம்ம எதுவுமே சொல்ல முடியாது. சொன்னோம் அப்படின்னா இது வந்து கவர்மெண்ட்டுக்கு மாறாக செயல்படுறான், ஆன்டி இண்டியன் அப்படின்ட்டுவாங்க. அதனால் என்னுடைய சர்க்கிளில் மட்டும்தான் நான் இதை பற்றி பேசிக்கிட்டு இருந்தேன், இதை பற்றி சொல்லிட்டு இருந்தேன், அடுத்து என்ன நடக்கும் அப்படின்றத பற்றியெல்லாம் பேசிக்கிட்டு இருந்தோம். பேங்க்ஸ் வந்து என்ன ஆகும், ஷேர் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஜனவரி மாதத்தில் இதெல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டோம். ஸோ இப்படிப்பட்ட ஒரு சூழலில் தயவு செஞ்சு பத்திரமாக வீட்டுக்குள்ளே இருங்க. முடிஞ்ச வரைக்கும் சாப்பாடுகளை வந்து தேவைக்கு என்ன தேவையோ அது வந்து ஒரு மாதத்துக்காவது நீங்கள் வீட்டில் வந்து ஸ்டாக் வச்சுக்கோங்க. ஸோ அடுத்த வீடியோஸில் நம்ம இப்படிப்பட்ட ஒரு சூழல்லேருந்து எப்படி வெளியே வரக்கூடும் அப்படின்றத பற்றி ஆலோசிக்கிற மாதிரியான படங்கள், சில படங்கள் இருக்குது, சில புத்தகங்கள் இருக்குது, அதை இப்போ தான் நான் வாசிக்க ஆரம்பிச்சிருக்கேன். அதை நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம், அதாவது அதை பற்றி நான் பேசணும்னு நினைக்கிறேன். மேபி ஒரு லைவ் வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சிட்ருக்கேன். ஸோ ப்ளீஸ் ஸ்டே ட்யூன்ட், லெட் சி. மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். அதுவரை நன்றிகள் பற்பல, வணக்கங்கள் பற்பல. ஸ்டே இன் ஹோம்.